ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இனிமை இல்லம் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் செய்வது எப்படின்ற வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. என்னுடைய எல்லா குக்கிங் வீடியோலையுமே நான் செய்கிற எல்லா டிஷ்லையுமே வந்து பெரும்பாலும் இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேங்க. நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு தனியா மசாலா அரைப்போம், அதோட சில பருப்பும் கொஞ்சம் ஸ்பைசஸும் சேர்த்து அரைச்சோம்னா அது ரொம்ப டேஸ்டாகவும் மனமாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் முதல் கறி குழம்பு வரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நல்லா வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு கிலோ தனியாவுக்கு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாலாம் ஆக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக சும்மா வந்து சூடு காமிச்சா போதும். பருப்பை தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வச்சு அதை இறக்கிக்கணும். அது கடலைப்பருப்பு தொடர்ந்து உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் செவக்க வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா வந்து பேன் ஹீட்டாக இருந்தால் போதும். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் இதை வந்து வறுத்தெடுத்தால் போதுங்க. கருகவோ செவக்க வைக்கவோ கூடாது. உளுத்தம்பருப்பும் வந்து நான் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து சாப்பாட்டு அரிசியை ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதை மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். சாப்பாட்டு அரிசி சேர்க்கறது மூலமாக வந்து நல்லா வந்து திக் கொடுக்கும் மசாலா. நம்ம குழம்புலலாம் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக நல்லா இருக்கும். அதுக்காக வந்து சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இது பொறிஞ்சு வந்த பிறகு இதையும் வந்து நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும், அதை இறக்கிக்கிட்டேன். அடுத்து 4வதாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்து சோம்பு சேர்க்கறது மூலமாக வந்து மனம் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் நம்ம டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. சோம்பு தொடர்ந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து பெரும்பாலும் நிறைய கார குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது சீரகமும் இருந்தால் அது நல்ல ஒரு அரோமா அண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். சீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்ட ஒரு 2 நிமிஷம். அதை தொடர்ந்து கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் வந்து கசகசா சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு, கிரேவி, நாட்டுக்கோழி குழம்புக்கெலாம் வந்து இதை சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நான் 100 கிராம் வந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை தொடர்ந்து 100 கிராம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் காரம் கம்மியாக இருக்கணும்னா 50 கிராம் சேர்த்துக்கோங்க, ஆனால் 100 கிராம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் 1 கிலோவுக்கு. அதையும் வந்து கொஞ்சம் நல்லா சூடு காமிச்சு எடுத்துக்கிறேன். வெயில் நல்லா இருந்தால் வெயிலே வந்து காய வச்சாலும் போதும், இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் கருக விடக்கூடாது. இப்போ 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன், நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட இந்த வறுத்தெடுத்த எல்லா பருப்பு ஸ்பைசஸ் மிளகாயெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சா போதும். சப்போஸ் வந்து வெயில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனியாவையும் கொஞ்சோண்டு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 50 கிராம் வந்து மஞ்சள் தூள் கட்டி எடுத்துருக்க குழம்பு மஞ்சள், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலரை கொடுக்கும். இது சேர்க்கறது மூலமாக நீங்கள் தனியாக மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு குழம்புல அவசியம் இல்லை. சூப்பரான, ரொம்ப ஒரு அரோமா கொடுக்குற, மனமான டேஸ்ட்டு கொடுக்குற குழம்பு மிளகாய் தூள் செய்வது எப்படின்னு நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வரும். எல்லாத்துலேயுமே 1 ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும், குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதே சமயத்தில் வெங்காயமும் வந்து கொஞ்சம் குறைவாக வரும். நான் ஒரு பாட்டில் கண்டெய்னரில் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எல்லாம் பாருங்கள், எல்லா குழம்புலேயுமே வந்து இதை சேர்த்துக்கிட்டாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இனிமை இல்லம் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டேக் கேர், பாய்.